வணக்கம். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நான் டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன். நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், என்ன அப்படின்னா, முட்டி வலி பால் குடித்தா வருமா, இல்லை முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னா பால் குடித்தா சரியாகுமா, இப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. பால் டெய்லி நம்ம குடிக்கிறோம், குடிக்கிறதுனால முட்டி வலி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக பால் குடித்தா முட்டி வலி வந்துடும். நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, பாலை வந்து குடி, கால்சியம் சத்து அதில் தான் நிறைய இருக்குது, அதை குடித்தாதான் போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், முட்டி வலி வராமல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது, சுத்தமாக தவறான ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பால் வந்து செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, செரிமானம் பண்ணக்கூடிய அந்த என்சைம் எப்போதுமே நம்ம வந்து கருவிலேருந்து நம்ம தோன்றி வெளியே வரும். பார்த்திங்களா, குழந்தைங்களாம் இருக்கோம்ல, சின்ன குழந்தைங்க, அந்த பால் குடிக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, அந்த 2 வயசு வரைக்கும் தான் அந்த என்சைம் வந்து, லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து நல்லா செக்ரீட் ஆகி வரும். அதுதான் பாலை வந்து செரிமானம் பண்ணும். அந்த என்சைம் நம்மளுடைய உடம்புல வந்து 2 வயசு குழந்தைங்க வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே போக போக குறைய ஆரம்பிச்சிடும், ஒரு சில பேர்த்துக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு லாக்டேஸ் இன்டாலரன்ஸ் ஏற்படுது. லாக்டேஸ் இன்டாலரன்ஸ் ஏற்படுறதுனால பால் பொருட்களும் பால் சார்ந்த பொருட்களும் எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வயிற்றுக்கு சேராமல் ஒத்துக்காமல் ஃபுட் பாய்சன் ஆகுறது, டயரி ஆகுறது, வாமிட் ஆகிறது, வயிற்றில் வந்து கேஸ் உப்புறது, ஒரு மாதிரி வயிறில் மந்த பிடிச்ச மாதிரி ஆகிறது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. எதனால் அப்படின்னா, பால் பொருட்கள் நம்ம எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ளே சரியாக செரிமானமாகி வெளியே போகாத காரணத்தினால தான் இப்படி உருவாகுது. ஸோ அதனால் வந்து பால் எடுத்துக்கிட்டிங்க, பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு பின்னாடி முட்டி வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த லாக்டேஸ் இன்டாலரன்ஸ்னால் நம்மளுக்கு கேஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறது, வயிறு வலி இருக்கிறது, ஒமிட்டுறது, வாமிட்டிங் வர்றது, இதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கும் முட்டி வலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க. எப்படி இது வந்து முட்டி வலியாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து சரியாக நம்மளுக்கு ஜீரணமாகாமல், டைஜஷன் ஆகாமல், அது உடம்பில் நீராக அங்கங்கே கெட்ட நீராக நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிடும். அந்த கெட்ட நீர் பெரும்பாலும் நம்மளுக்கு முழங்கால் முட்டுகளில், அங்கங்கே கணுக்கால் ஜாயின்ஸில், இந்த முழங்கை ஜாயின்ஸில், இடுப்பு ஜாயிண்ட்டில், இங்கேலாம் வந்து தான் அந்த நீர் வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் அந்த நீர் வந்து நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா, அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ரத்தோட்டம், அங்கே இருக்கக்கூடிய தசைகள், தசை நார்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு பாதிப்படைய வச்சு முழங்கால் முட்டி வலிகள் சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். அதுவும் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு 30 வயசு 40 வயசு நம்மளுக்கு தாண்ட ஆரம்பிச்சிது அப்படின்னாவே, பால் குடிக்க குடிக்க பார்த்திங்க அப்படின்னா முழங்கால் முட்டுகளில் எல்லா ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு நீர் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக முழங்கால் முட்டி வலிகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதனால தான் முழங்கால் முட்டி வலி இருக்கிறவங்க பாலை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா முட்டி வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். பால் கால்சியம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், போன்ஸுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு சொல்லி உட்காந்து நம்ம டம்ளர் டம்ளராக குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா முட்டி வலி ஜாஸ்தி தான் ஆக செய்யும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கிராமத்து சைடு, வில்லேஜ் சைடு, சிட்டி சைடே பார்த்திங்க அப்படின்னா பசுமால் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரும மாட்டு பாலில் வந்து டீ போட்டு குடிக்கிறது, காஃபி போட்டு குடிக்கிறது, அதில் தயிர் வச்சு சாப்பிட்றது, இது மாதிரி பழக்கம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். சுத்தமாக எரும மாட்டு பால் எடுக்கவே கூடாது. பசும்பாலை காட்டிலும் எரும மாட்டு பால் வந்து ரொம்ப மந்தம் பிடிச்சது, வாதத்தை வந்து உடனே அதிகப்படுத்தி விட்டுரும். எரும மாட்டு பால்லாம் தயிர் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே மதியம் ஃபுல்லாக மந்தம் பிடிச்ச மாதிரியே இருக்கும், எந்த வேலையும் செய்ய விடாது, அந்தளவுக்கு பாடியை வந்து மந்தம் பிடிக்க வச்சிடும். ஸோ அதெல்லாம் சுத்தமாக நம்ம எடுத்துக்கவே கூடாது, உடம்புக்கு அதெல்லாம் ஒத்துக்காத விஷயம். அப்புறம் அந்த காலங்களில் டீ காஃபி எல்லாருமே குடிச்சிட்டு தான் வந்தாங்க. எப்படி டீ போட்டு குடித்தாங்க, எப்படி காஃபி போட்டு குடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் டீ தூளோ இல்லை காஃபி தூளோ போட்டு தண்ணி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நிறம் மாறுறதுக்காக ஒரு 4 சொட்டு 5 சொட்டு இல்லாட்டி 10 ml பால் கொஞ்சோண்டு
பசுமால் இல்லாட்டி நாட்டு மாட்டுப்பால் ஏதோ ஒன்று விடுவாங்க. அந்த கலர் மாறுறதுக்காக, அந்த நிறம் மாறுறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் இப்படி தான் வந்து காஃபி டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இல்லாமல் சுக்கு காஃபி, வரமல்லி காஃபி, வர காஃபி, வர டீ அப்படி தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பால் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக பாலை வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பால் வந்து குடித்தா தான் ஹெல்த்து ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி மாற்றி கருத்துக்களை திணித்து பால் வந்து ரொம்ப ரெகுலராக எடுக்க வைக்கிறாங்க. அதனால தான் நோய்களும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நம்ம முன்னோர்கள் எப்படி டீ போட்டு குடித்தாங்களோ அது மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் முட்டி வலி வராமல் பார்த்துக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த பால் குடித்தாதான் நாளே ஓடும், வெள்ளை கலரில் ஏதோ குடிச்சாகணும், கால்சியம் சத்து எனக்கு கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா பால் குடிக்கலாம். என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 30 ml லிமிட்டடான அளவு எடுத்துக்கோங்க. சில பேர்த்துக்கு தேங்காய் பாலே வந்து டைஜஷன் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இருக்கவங்க சோயாபீன்லேருந்து பால் எடுத்து குடிச்சிக்கலாம். ராகி இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற வச்சு அதிலருந்து பால் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம காய்ச்சி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் பாதாம் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற வச்சு அதை அரைச்சோம் அப்படின்னாலும் அதுலேயும் நம்மளுக்கு பால் வரும். எந்த ஒரு பருப்புகளை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை போட்டு நல்லா அரைச்சோம் அப்படின்னாலும் அதில் பால் வரும், அதை எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். அப்புறம் பருத்தி கொட்டை, சூப்பரான ஒரு டிஷ் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி கொட்டை தான். பருத்தி கொட்டையை நல்லா தண்ணியில் ஊற போட்டு அதை வந்து பால் எடுத்து பருத்தி பால் அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி பருத்தி கொட்டையை பால் எடுத்து அதில் நல்லா வெல்லம் போட்டு காய்ச்சி பாயாசம் மாதிரியும் நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அப்படியே கிடைக்கும், போன் ஸ்ட்ரென்த் நல்லாவும் இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் அடுத்து பால் சார்ந்த பொருட்கள் அதையும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ப்ரெட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் பால் சேர்ப்பாங்க, அதில் லாக்டோஸ் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சில சீரியல்ஸ், சீரியல்ஸ்ன்றது பருப்பு வகை கிடையாது, நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது கெலாக்ஸு, கார்ன்ஃப்ளாக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும் பார்த்திங்களா, பாலில் போட்டு பாலில் ஊற வச்சு அந்த டயட் பிளான்க்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை முற்றிலும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு, பாக்ஸ்டு ஃபுட்டு, ஃப்ராசன் ஃபுட்டு, இதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு லாக்டேஸ் வந்து இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பால் சார்ந்த மூலக்கூறுகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு லாக்டேஸ் இன்டாலரன்ஸ் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து பேக்கெட் மில்க் மட்டும்தான் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பால் சார்ந்த பொருட்கள் நிறையா சாலிடாகவும் இருக்குது, பன்னீர், சீஸு, பட்டர், க்ரீமு, அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், சாலிட் மில்க்கு, மில்கை வந்து ட்ரை பண்ணி வச்சு பால் பவுடர் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, இது இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து லாக்டேஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு முட்டி வலி, முழங்கால் வலி, முட்டியில் நீர் கோர்க்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஐட்டங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்துச்சு அப்படின்னாலும் சரியாகி போயிடலாம். இதை நிரந்தரமாகவே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா முட்டி வலி வராமலும் நம்ம பார்த்துக்கலாம்.